ஹெவியாக இருக்குது அண்ட் உள்ளுக்கு வந்து ரொட்டேட் ஆகிக்கொண்டு இருக்கு ஸோ எனக்கு பயமாக இருக்குது கழுத்து நெருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது ஸோ எக் எல்லாமே போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே வந்து செம கிறிஸ்பியாக போட்டிருப்பாங்க இந்த பார்ட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே ரியல் ஃப்ரூட்டை போட்டு செஞ்சுருப்பாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருமா ஹாய் காய்ஸ் ஹாய் வணக்கம் இது உங்கள் கிரேசி பியா சேனல் நாங்கள் கௌஷியும் வேலாவும் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு கோலில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது தான் காட்ட போகிறோம் பிகாஸ் நாங்கள் கோலில் நிற்கிறோம் அண்ட் நாங்கள் வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ண ஃப்ரெண்டு வந்து இவர் நாங்கள் வந்தோடனே மீட் பண்ணது இவர் தான் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணாட்ட வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்னேக் கூட லாடலாம் அதான் நான் வச்சுருக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்க எவ்வளவு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லோக்கல் ப்ரைஸ் 300 ரூபா இல்லாட்டி வெள்ளக்காரன்கிட்ட 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபான்னா போடலாம் ஸோ நீங்கள் லோக்கலாக இருந்தீங்கன்னு சொன்னால் இவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு எத்தனை வயசு நான் இவருக்கு வயசு கூடவா 8 வயசு இது சின்னது பெருசு இல்லை இதுக்கு வருஷம் இருக்கும் ஒரு 50 58 இது வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் வாழுமா ஸோ நான் ஃபோட்டோ எடுக்கவா ஓகே கொஞ்சம் இருங்க வரேன் போடலாமா ஒன்றும் கிடைக்காது ஓகே ஸோ இது நான் தலை ஓகேதா இது தலை ஸோ ஓகே எப்பவுமே வந்து இதை வச்சிருக்கும் போது இப்படி வச்சிருக்கணும் முகத்துக்கிட்ட கொண்டு போக கூடாது ஏன்னா நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கேன் முகத்துக்கிட்ட கொண்டு போகும்போது அப்படியே பாஞ்சு கடிச்சிடும் செம ஹெவியா இருக்கு இது கடிக்காதா இது செம ஹெவியா இருக்குங்களா இதுக்கு விஷம் பல் இல்லையே மத்தம் பல் மட்டும் இருக்கு மத்தம் பல்ல விஷம் இல்லை காட்டுல இருந்தக்குள்ள இவனுக்கு விஷமே இல்லை இதுக்கு வந்து இந்த பாம்புக்கு வந்து விஷம் இல்லையா அண்ட் செம ஹெவியா இருக்கு அண்ட் உள்ளுக்கு வந்து ரொட்டேட் ஆகிக்கொண்டு இருக்கு ஸோ எனக்கு பயமா இருக்கு கழுத்து நெருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு ஃபோட்டோ எடுத்துருவோமா யா ஃபோட்டோ எடுத்துருவேன் இது ரொம்ப கழுத்துல போடுனா ரொம்ப நல்லவர் உடம்புக்கு நல்லமா உடம்புக்கு நல்ல ஓகே அப்போ வீட்டை வாங்கி வச்சுட்டு கழுத்துல ஒவ்வொரு போட்டுட்டு இருக்கலாம் போல இருக்கு ஸோ நல்ல ஒரு ஐடியா ஃபோட்டோ எடுத்துறேன் இது வந்து ஒண்ணுமே செய்யாது ஒரு 2 நாள் 3 நாள் கையில வச்சுனா அது கோவே வராது நீங்க என்ன சாப்பாடு கொடுப்பீங்க இது நான் சாப்பாடு கொடுத்து மாட்டறிச்சு மாட்டறிச்சு பீஃபா பீஃப் ஏன் வேற சிக்கன் சாப்பிட மாட்டாரா சிக்கன் சாப்பிட மாட்டாரா சோ இது வந்து கொஞ்சம் சூசியா நாள் சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டாரா அட வடிவா இருக்கு முகத்தடியில பிங்கா ஆ வேல 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 ஓகே போன் எடுத்துறீங்களா எஸ் ஸோ நாங்கள் முதல் வீடியோவில் இது காட்டியிருந்தாங்க இது வந்து கன் பவுடர் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருக்காங்க பழங்காலத்தில் வந்து துப்பாக்கி இருக்குல்ல அதுக்கு போகிற பவுடர் ஸ்டோர் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்கு கௌஷி லைட் ஹவுஸ் எஸ் சார் லைட் ஹவுஸ் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இப்போ நீங்கள் கோலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள தான் கொண்டு விடுவாங்க ஸோ இந்த ஃபேமஸான இடம் மட்டும் விழுந்துடா எங்கள் வேலா பயங்கரமா இருக்குல்ல இந்த இடம் யா எனக்கு இது பயம் அண்ட் நைட் டைம்ல வந்து இன்னும் கொஞ்சம் கொடூர பயமா இருக்கு ஆனா எனக்கு இந்த மாதிரி இடத்துக்குள்ள நைட் டைம்ல அந்த பாஞ்சு போக விருப்பம் பாஞ்சு போக விருப்பம் என்ன இது ஆனா செய்ய மாட்டேன் பட் விருப்பம் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ஆன கேர்ல தான் இருப்பேன் படி சோ ஓகே வேற லெவல் பீச் எஸ் நாங்க இங்க இருந்து பார்த்தா கொஞ்சம் உயரத்துல இருந்து பாப்போம் அங்கால ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாக்கு நீங்க வந்து போகலாம் போனீங்கன்னு சொன்னா கீழே போய் வடிவா குளிக்கலாம் அண்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க நல்ல வியூ ஒன்று தெரியும் இதுல வேணும்னு சொன்னா நாங்க அப்படியே கீழே இறங்கினோம்னு சொன்னா நீங்க வந்து கடல்ல விளையாடலாம் நல்ல பெரிய கரை இருக்கிற கடல் தான் பட் நீங்க எப்பவுமே போகும்போது வந்து இந்த பள்ளங்களை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க கௌஷிங்க பாத்தீங்களா கௌஷி ஃபாரினர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல எஸ் அண்ட் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் இப்ப ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ள வந்து 43,000 ஃபாரினர்ஸ் இலங்கைக்கு வந்திருக்காங்களாம் ஸோ அது குட் திங் ஸோ அந்த 43,000 வந்தது 430,000 அடுத்த மாசத்துக்கு ஆகணும்னு சொல்லி நாங்கள் விஷ் பண்றோம் சரி ஓகே இங்க பீச் பாத்தீங்களா இது சூப்பரான பீச் எல்லாரும் வந்து அடையா குளிக்கிறாங்க ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க குளிக்கலாம் ஓகே ஸோ நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் எங்கே அப்படின்னு சொன்னால் அந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல அந்த அதாவது கோல்டில் இருக்க லைட் ஹவுஸுக்கு கொஞ்சம் மிங்காலி பக்கமே வந்து இந்தியன் சமர் அவங்களோட புது பிரான்ச்சை வந்து திறந்திருக்காங்க முந்தி வந்து இதில் தான் இஸ்ஸோ இருந்தது இப்போ அந்த இடத்துல வந்து இந்தியன் சமர் தான் இருக்குது ஸோ இங்கே தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் அண்ட் மேலேயும் ஸ்பேஸ் இருக்கு ஸோ நாங்க இங்க இருப்போமா வெளியே இருப்போமா நல்லா இருக்குல்ல எஸ் நல்ல வெதரா இருக்கு ஸோ நாங்க இங்க இருந்து சாப்பிடுவோம் அண்ட் கோல்ட்ல வந்து பட்ஜெட்டா நீங்க சாப்பிடணும்னு சொன்னா இந்தியன் சமருக்கு வரலாம் எஸ் நாங்க இன்னைக்கு சிம்பிளா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருக்கோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எடுத்தோம் ஸோ எக் எல்லாமே போட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சிருக்காங்க நாங்க போன முறை ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிடுனாங்கல்ல எஸ் அதனாலதான் நாங்க திருப்பியும் வந்து அதே ஐட்டத்தை ஆர்டர் பண்ணோம்
போனதுல ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது அவங்க சிச்சுவான் ஃப்ரைட் ரைஸ் ஏதோ நிறைய எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. நாங்க இதை தான் ஆர்டர் பண்ணி ஃபுல்லா முடிச்சோம். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இப்ப நாங்க இதை சாப்பிட போறோம். அண்ட் இவங்களோட ரைஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் ஃப்ரைட் ரைஸோட அப்படியே கொஞ்சம் இந்தியன் டச்சோட இருக்கும்ல. யா, இங்க வந்து நிறைய இந்தியன் வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. மேலே சொன்ன மாதிரி இந்தியன் ஒரு டச் ஒரு டேஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் அந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் படி அதோட டேஸ்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ நாங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துருக்கோம். மேங்கோ ஜூஸ் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்கல்ல. மேங்கோ அண்ட் பைனாப்பிள் எடுத்துருக்கோம். இது மேங்கோ, இங்கே பைனாப்பிள் இருக்கு. அதையும் நானே குடிப்பேன், பிகாஸ் ஆக்சுவலாக மேங்கோ வந்து வேலை தான் ஓட பண்ணேன். நல்லா இருக்கு. அண்ட் வந்து இங்கே இந்தியன் சம்மரில் வந்து இந்தியன் ஃபுட் மட்டும் இல்லாமல் குளோபல் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாமே இருக்கு. அண்ட் ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளாக இருக்கு. எஸ், ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுமே ஒரே இடத்துல ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து வேளாவோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஜாக்ரோ ஐட்டம். இது வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ஜாக்ரோக்கு வந்திருக்கோம். அதாவது லிட்டில் இந்தியா, சி லிட்டில் இந்தியாமா, இந்தியன் சம்மருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் டெசர்ட் சாப்பிட்றதுக்கு இங்கே சூஸ் பண்ணலாம். அங்கேயும் இருக்குது, இங்கேயும் சூஸ் பண்ணலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் போட்டாங்க, கிண்டுங்க, மேலே வந்து செம கிறிஸ்பியாக போட்டிருப்பாங்க. அண்ட் க்ரீம் எல்லாம் போட்டு ஸ்ட்ராபெரி வேறு போட்டிருக்காங்க, ஸ்ட்ராபெரி இதுவும் போட்டிருக்காங்க. ஆனால் கேக்கு ப்ரௌனி மாறுதெல்லாம். யா, இதில் ப்ரௌனியை காணுங்க. இது வந்து ஜாக்ரோ மெஸ் ஆவேலா, ஜாக்ரோ மெஸ் அப்படினு சொல்லிருந்தாங்க. எஸ், நாங்க வேறون வந்து தான் ஆர்டர் பண்ணோம். எஸ், பிரவுனி வரும் அப்படி நினைச்சோம். انا பிரவுனி வரல, நாங்க எங்களோட மிஸ்டேக் தான். சோ இது சாப்பிட்டறலாம். அண்ட் இது வந்து 1700 கிட்டத்தட்ட. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உள்ளுக்கு வந்து கிஸ்ஸஸ் எல்லாம் போட்டுருப்பேன்னு சொன்னாங்க. அண்ட் ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டுருக்காங்க. எங்க நிக்கிறாங்க கௌஷி? எஸ், நாங்கள் நிற்கிறது வந்து வேலாவோட நெக்ஸ்ட் ஃபேவரட் ஷாப். ஸோ கோல் வந்தாலே வந்து அவர் அந்த இந்த கடலை விட வந்து வாங்கி சாப்பிடுவார். ஸோ இந்த கடை வந்து அந்த கோல் அந்த லைட் ஹவுஸ் எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோடனே இருக்கும். அண்ட் எப்போவுமே இது வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. வாங்க போகிறீங்களா? எஸ் நான் வாங்க போகிறேன். ஸோ அதில் அந்த இஸ்ஸோ போட்ட வடை வந்து 1 200 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நார்மலாக வந்தால் அது 1 வாங்கி சாப்பிடுவேன், கூடலாம் சாப்பிட மாட்டேன், அது 1. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எடுத்துட்டு அப்படியா? இல்ல, நீ போய் சொல்றீங்க. அப்படி அப்படிதான். ஏ கா, இதென்னும்ல என்ன இது எடுத்துட்டு வேணா உரப்பு சாப்பிட மாட்டேன். நடக்கிறதுக்கு பிடிச்ச இடம். இதுல தான் வந்து நிறைய கடைகள் இருக்கு, அண்ட் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ இந்த இதுல பாத்தியா, அந்த பேகை பாத்தியா, அந்த ஒட்ட வச்சவங்க வந்து கழுத்தை வந்து திருப்பி விட்டுருக்க மாதிரி நல்லா இருக்குல்ல. யா, கொஞ்சம் கிரியேட்டிவா நிறைய பேக்ஸ் எல்லாம் இருக்கு. நார்மலி இந்த டைப் பேக்ஸ் தான் ஃபாரினர்ஸ் கூட விரும்புவாங்க. யா, அண்ட் பக்கத்திலேயே வந்து எங்களுக்கு ஃபேவரட்டான ஐ மொரிச் ஐஸ்கிரீம் இருக்கு. எஸ், ஸோ நீங்க அது அதனே வாங்கி சாப்பிடுங்க. ஐ மொரிச் ட்ரை பண்ணி பாப்போம். அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா பெட்லர்ஸ் இன் கஃபே அப்படினு சொல்லி ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு. நாங்க கோல் வந்தோம்னு சொன்னா இவங்கள மட்டன் பீட்சா வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அது தொடர்ந்து கொஞ்ச நாளாக இங்கேயே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்பாட்டும் பிடிச்சிருக்கோம், மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் லப்ஸ்டர்லேருந்து சீ ஃபுட்லேருந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பட் நாங்கள் கூட வந்து பீட்சா தான் சாப்பிட்றது, ஓட்டாஸ் தான். ஸோ நாங்கள் இப்போ ஐஸ்கிரீம் இதில் வாங்கி குடிப்போமா? எஸ், வா வா வா, இதில் வாங்கி குடிப்போமா? ஒரு இடத்துல பார்ப்போமா? இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு கடை இருக்குது. ஸோ இதில் பைசா கேட்டு போவோமா? யா,
How much is one scoop? One scoop is okay, one scoop of single flavor 550, two scoops of two flavors 850. And engalukku aimorichila pidichathu vandu indha berry berry appadi enna solli berry berry naanga saapidanum sonna konjam kooda fruity ah irukum vela yes adukku vandu neriya andha kutti kuttiya andha palangal ella potturupanga nalla irukum adha saapidum bodhu so one scoop is okay and na vandu berry berry try panna poran neenga paathinga berries ella appadiye theriyudhu அண்ட் நானும் ஒரு ஸ்கூப் தான் போடுவாங்கன்னு 550 ருபீஸுக்கு வந்து ரெண்டு ஸ்கூப் போட்டு தராங்க இது வந்து டெய்ரி மில்க்ல செய்யறது அதாவது ஐஸ்கிரீம் இவங்ககிட்ட வந்து ஜெலாட்டோவும் இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி செஞ்சா அது வந்து ஜெலாட்டோ அப்படின்னாங்க இமோரிச்ன்றது வந்து எலிஃபண்ட் ஹவுஸ்னா ப்ரீமியம் பிராண்ட் எஸ் இமோரிச் ஏன்னா ஐமோரிச் இல்ல இமோரிச் ஐமோரிச் மாறி சொல்லிட்டேன் இமோரிச் வந்து எலிஃபண்ட் ஹவுஸ்னா ப்ரீமியம் பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இதுல பிடிச்சது வந்து இந்த இந்த பார்ட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே ரியல் ஃப்ரூட்ட போட்டு செஞ்சிருப்பாங்க நல்லா இருக்கு நீங்க பாருங்களேன் எப்படி இருக்குண்டே அண்ட் வந்து இது வந்து நீங்க டப்பா டப்பா கூட வாங்களாம் கீல்ஸ் அதுக்கு அப்புறம் காகீல்ஸ் எங்க நிறைய இடங்கள்ல இருக்கு நிறைய फ्लेவர்ஸ்லயும் இருக்கு அதெல்லாம் வாங்களாம் கௌஷிக் வந்து என்னதான் இது வாங்கி கொடுத்தாலும் அவக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருக்கு ஐஸ்கிரீம் ஸ்பாட் அதுல தான் உண்மை அவ சாப்பிட்டா அவக்கு சட்டிஸ்ஃபை ஆகும் அது வந்து நான் எப்பவுமே அது ஒரு இதா வச்சுட்டேன் என்னடா கோலுக்கு வந்தா அதுல வந்து ஒரு ஐஸ்கிரீம் என்ற மாதிரி வச்சுட்டேன் சோ எனக்கு இப்ப நான் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பெட்லர்ஸ் இன் ஜெலாட்டோ அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு பிராண்ட் இருக்கு இந்த பெட்லர்ஸ் அது வந்து பீட்சா ஹட் கடை இது வந்து ஐஸ்கிரீம் கடை அண்ட் அங்க பாத்தீங்களா அந்த உரபேக்ல செய்யற கடை இந்த கடையில நாங்க முந்தியும் காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் காட்டுமா いや காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஹேண்ட் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கட அரிசி இருக்குல அந்த அரிசி மூட்டையெல்லாம் வெறும் உர பேக் அந்த உர பேக்கை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி செஞ்சிருப்பாங்க எஸ் இத மாதிரி அதுல வந்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து நல்ல அங்க பாரு ஒரு பேக் பேக் எல்லாமே வச்சிருக்காங்க அண்ட் பம்ப் பேக் வச்சிருப்பாங்க அப்படி நிறைய இருக்கு மைசூர் பருப்பன் எல்லாம் சொல்லி நாங்க போட்டுருக்கோம் யா மைசூர் பருப்பன் எல்லாம் போட்டுருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு எல்லாமே கிரியேட்டிவ் தானேனா ஒண்ணுதானா இது நிறைய பேர் அதாவது ஃபாரினர்ஸ் நிறைய பேர் போட்டு நான் பாத்திருக்கேன் பிகாஸ் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இங்க வந்து வடிவா சுத்துறதுக்கு வந்து அது நல்லா இருக்கும் அதை போட்டுட்டே போவாங்க ஸோ நான் என்னோட ஐஸ்கிரீம் கடையை தேடுகிறேன் அங்காள இருக்கு ஸோ இதான் அந்த ஸ்ட்ரீட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் சோ நல்லா இருக்கு அண்ட் வந்து ஒரு ஃபாரின் வைப் ஓட இருக்கு いや நடந்து வரும்போது வந்து செம ஹேப்பனிங்கா இருக்கு நாங்க போன முறை வரும்போது வந்து நைட் டைம் வரையில யா கொஞ்சம் வெளியே வந்தேனா வெளியே வந்துட்டோம் அப்ப அந்த அழகு வடிவ தெரியல எஸ் அண்ட் வந்து ஸ்பாசிலோன் இருக்கு ஸ்பாசிலோன் இது வந்து என்னது க்ரீம் அதுகளெல்லாம் இருக்குது அண்ட் இன்னொன்னு இருக்கு அது வந்து அந்த ஹோம் வேர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சோ அப்படியே இங்கால வந்தீங்கன்னு சொன்னா இங்காலயும் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு எல்லா ஸ்ட்ரீட்டும் ஒண்டோட ஒண்டு இன்டர்கனெக்டடா தான் இருக்கு எஸ் அண்ட் இங்க வந்து என்ன கூட இருக்கு அப்படினு சொன்னா ஜெம்ஸ் ரைட் யா கூட ஜெம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கு அந்த மாதிரி கடைகள் தான் இங்க இருக்கு பட் உள்ளுக்கு போய் நாங்க பிரைஸ் எல்லாம் கேட்டது கிடையாது நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் சாப்பிட்றது மட்டும்தான் நாங்கள் கேட்போம் வாங்க ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த த மர்ச்சன்ட் இதில் வீடியோ நாங்கள் செஞ்சுருந்தோம் ரூம் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் அண்ட் இது மெயின் ஸ்பாட்லேயே இருக்கிறதால நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே கூட ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதுவும் நாங்கள் போட்டிருக்கோம் இதுதான் கௌஷின ஃபேவரட்டான ஸ்பாட் ஐசல் ஆஃப் ஜெலட்டோ எஸ் ஐசல் ஆஃப் ஜெலட்டோ நான் ஐசலட்டோன்னு சொல்லுவேன் ஏதோ உங்களுக்கு வாயில வரதை சொல்லுங்க ஸோ வாங்க நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இதான் எங்கள ஃபேவரட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எஸ் இங்கே வரும்போது இங்கே ப்ரீமியம் ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் ஸோ அதில் ஒன்று இருக்கு அது ஒரு ப்ரீமியம் ஃப்ளேவர் இது ஒரு ப்ரீமியம் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிஸ்தாஷியோ பட் அதைக்கான இன்றைக்கு முடிஞ்சு வளமையாக வரும்போது அதைத்தான் நான் வாங்கி சாப்பிடுவேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் புத்தளம் சீ சால்ட் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம் அது இவங்களோட ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நான் ஏதாவது உண்டு எடுத்து நான் சாப்பிட போகிறேன் இதில் இன்னொரு அந்த ப்ரீமியம் ஃப்ளேவரில் ஒன்று வந்திருக்கு ஹை ப்ரோட்டீன் அப்படி இல்லை அதில் வந்து ஒரு ஒரு ஸ்கூப்பில் வந்து 15 அதாவது 15 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்காம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாக்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் வேர்த்தாக இருக்கும் நல்லா இருக்காது நான் வந்து ரெண்டு ஸ்கூப் எடுத்தேன் அதுக்கு டிஃப்ரெண்ட் கப் பண்ணி தந்தாங்க எங்கள் எப்பவுமே வந்து கோகோனட் பிடிக்கும் அப்படியே ரியல் கோகோனட்டை போட்டு நல்லா மில்கியாக இருக்கும் எஸ் இவங்களோட எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ப்ரீமியமாக இருக்கும் அதுலேயும் ப்ரீமியம் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி இப்போ ஹேசல் நட் இருக்கு அது வந்து வேளாடியை விட என்னோடது வந்து ஒரு 300 ருபீஸ் கூட வரும் இது வந்து கிட்டத்தட்ட 850-900 வரும் ப்ரீமியம்னு சொன்னால் 1350 என்ன மாதிரி வரும் ஓகே நாங்கள் இதில் இருக்கிற இடம் வந்து பெல்கனியோட இருக்கு நல்லா இருக்கு அண்ட் உள்ளுக்கு ஏசி போட்டதும் இருக்கும் நீங்கள் இதுலேருந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் முடிச்சிடுவோமா யா இது எப்படி இருக்கு தெரியுமா இது வந்து அந்த கிண்ட புவானா தெரியுமா அதுல அந்த உள்ளுக்கு இருக்கும் அந்த ஃப்ளேவர் வருது அத ஹேசல் நட் அதுக்குள்ளேயும் இருக்குது சோ அந்த ஃப்ளேவர் வருது இது வந்து கோகனட் ஆ வேற லெவல்
அப்படியே ரியல் கோகனட் போட்டுருக்காங்க. நாங்க வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ நாங்க கவர் பண்ணிருக்கோம். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த முறை கவர் பண்ணாத அடுத்த முறை கவர் பண்றோம். எஸ், உங்களுக்கு வந்து நீங்க கோல்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேல இடங்கள் தெரிஞ்சுனா எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க இன்னொரு சூப்பரான வீடியோல தான் மீட் பண்ண போறோம். சோ மறக்காம கிரேசி பியா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பேஸ்புக் எல்லாமே கிரேசி பியான பேர்ல இருக்கு. மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சூப்பரான வீடியோட மீட் பண்றோம். அது வரைக்கும் பை பை. See you guys.